வணக்கம். இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல். நான் உங்கள் ஆதி தமிழச்சி. 19/9/2023 புரட்டாசி மாதம் 2 செவ்வாய்க்கிழமையும் மகாலட்சுமி விரதமும் கூடி வரும் நாளில், சுவாதி நட்சத்திரமும் வரும் நாளில் பஞ்சமி திதி வந்திருக்கு. இந்த நாளில் வழிபாட்டு முறை பற்றி நம்ம சேனல்ல நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அந்த லிங்க் வந்து இந்த ஆடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். இன்றைய நாள் வரக்கூடிய பணவசிய நேரம் எத்தனை சிறப்பு பாருங்க. செவ்வாய்க்கிழமை, மகாலட்சுமி விரதம், சுவாதி நட்சத்திரம், பஞ்சமி திதி, இது எல்லாமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த நாளில் வரக்கூடிய பணவசிய நேரத்தில் மிக எளிமையான இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பணம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முதல்ல நேரம் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இன்று வரக்கூடிய குளிகை நேரமான மதியம் 12 to 1:30 வரைக்கும், அதன் பிறகு செவ்வாய் கோரை நேரமான இரவு 8 to 9 வரைக்கும், இந்த ரெண்டு நேரங்க, ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா குளிகை நேரம் 12 to 1:30, அடுத்தது செவ்வாய் கோரை நேரமான 8 to 9, இந்த ரெண்டு நேரத்தில் உங்களுக்கு எது வந்து சாத்தியமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இந்த குளிகை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து நமக்கு திருப்பி திருப்பி நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்போ நீங்கள் கடன் அடைக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த வாய்ப்பானது திருப்பி திருப்பி கிடைக்கும். அதுக்கு நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய தாந்திரிகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எத்தனை பேருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்க பேரெல்லாம் எழுதிக்கோங்க. இப்போ ஒரு 5 பேருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும்னா 5 பேருடைய பேரை ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. 10 ரூபாய் நோட்டோ, 50 ரூபாய் நோட்டோ, 100 ரூபாய் நோட்டோ, எவ்வளோ அவங்களுக்கு நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரே ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க போதும். இப்போ ஒரு 3 பேருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும், 3 பேர் எழுதிட்டீங்க, அந்த 3 பேருக்கு ஒவ்வொரு 10 ரூபாயை தனித்தனியாக வச்சுருங்க. கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணிவிட்டு அந்த ரூபா நோட்டில், ஒவ்வொரு ரூபா நோட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து முதல்ல வந்து கண்ணன் அப்படிங்கிறவருக்கு நீங்கள் ஒரு 3 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னா, கண்ணனுக்காக இந்த 10 ரூபாயை நான் இந்த நேரத்தில் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனதார உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிட்டு அந்த கொஞ்சமாக கற்பூரம் தடவிக்கிங்க இல்லையா, கற்பூரத்தை கொஞ்சமாக தடவி விட்டால் கூட போதும். அதை நல்லா சுருட்டி ஒரு மஞ்சள் நூலால் கட்டி வாராய தெய்வத்தில் வச்சுருங்க. நீங்கள் எத்தனை பேர் கொடுக்கணுமோ அத்தனை பேருக்கு ஒவ்வொரு ரூபாய் நோட்டுக்களை தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. நான் 10 ரூபான்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் எவ்வளோ நாள் எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக அவங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அப்போ நீங்கள் வாராய தேவி பாதத்தில் வச்சுருக்க ரூபாய் நோட்டை எடுத்து அதோட சேர்த்து வச்சு கொடுத்துருங்க. அவங்ககிட்ட திருப்பி நீங்கள் கடன் வாங்குற சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படாது. நான் அதுக்காண்டி இதை பூஜை ரூம்லேயே வச்சுருக்கணுமாங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்துட்டு அந்த நேரம் முடிந்த பிறகு அதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல கூட வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து பூஜையறையில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க, நிறைய தாந்திரிகங்கள் பண்ணுறோமா, பூஜையறையில் ஏகப்பட்ட பொருட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அதனால் நீங்கள் அதில் வந்து செய்து முடிச்சுட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிச்சுட்டு அதை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க, இல்லை பர்ஸில் வச்சுக்கோங்க, இல்லை அவருக்காக ஒரு கவரில் போட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க வேறு ஏதாவது ஒரு இடத்துல. மிக மிக எளிமையான இந்த பரிகாரத்தை இன்றைக்கி கிடைக்கக்கூடிய இந்த முக்கியமான நேரத்தில் நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களையும் செய்ய சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இன்னும் எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து வர இருக்குது. உங்களுக்கு ஏதேனும் இந்த தொகுப்பில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நீங்கள் கருத்துக்கள் தெரிவிக்க விரும்பினாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். நிறைகளாக இருந்தால் சந்தோஷம் கொள்கிறேன், குறைகளாக இருந்தால் நிச்சயம் திருத்திக் கொள்கிறேன். வாட்ஸ்அப் நம்பர் 9344692042. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும்.